விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திமுகவைச் சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6 உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இந்நிலையில் விக்கிரவாண்டிக்கு அடுத்த மாதம் 10 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 10 தொடங்கி வரும் 21 நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீது வரும் 24 பரிசீலனை நடைபெறும் என்றும் 26 வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு திமுக சார்பில் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் ஓரிரு நாட்களில் வேட்பாளரை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமக மாநில நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி, பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை கலந்தாலோசித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். எங்களுடைய முடிவை எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருடன் பேசி எங்களுடைய முடிவை உங்களுக்கு தெரிவிப்போம். இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், எனவே பாமக சார்பிலேயே வேட்பாளர் போட்டியிடுவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.